நடிகர் விஜய். மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட பல வெற்றி படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல் ஆகியோருக்கு அடுத்தபடியாக முன்னணி நடிகராக உள்ளார். இவருடைய அடுத்தடுத்த படங்கள் பல சர்ச்சைகளை சுமந்து கடந்து முடிவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகிறது. இதற்கு உதாரணமாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து சமீபத்தில் வெளிவந்த சர்க்கார் திரைப்படம், ஆளும் கட்சியின் இலவச திட்டங்களையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் நேரடியாக தாக்கி எடுக்கப்பட்டதாக அதிமுக கட்சி சார்பில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இயக்குனர் முருகதாஸ் மீதும் வழக்கும் போடப்பட்டு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியும் வந்தார்கள். ஆனால் முருகதாஸ் தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு என்று தனக்கே உரிய ரமணா படப்பாணியில் சொல்லிவிட்டார். கோர்ட்டும் அவருக்கு சாதகமாகவே தீர்ப்பை கூறியது. இதனால் சர்க்கார் திரைப்படம் பிரச்சனைகளுக்கு நடுவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதனால் விஜய் நடிக்கும் அடுத்த படத்தை ஏஆர் முருகதாசே இயக்குகிறார் என்ற புரளியும் கிளம்பியது. ஆனால் அதில் துளியும் உண்மையில்லை, அது வெறும் வதந்தியே. இதனால் சில நாட்கள் கழித்து விஜய் அட்லி இயக்கத்தில் நடிப்பது உறுதியானது. அட்லி இயக்கத்தில் விஜய் இதற்கு முன் தெரி மற்றும் மெர்சல் ஆகிய வெற்றி படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவர் கூட்டணியில் உருவாகும் மூன்றாவது படம் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. சுமார் 2 மாதங்களாக நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் 30% படக்காட்சிகள் படமாக்கப்பட்டுவிட்டது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நயன்தாரா நடிக்கிறார். இவர்களுடன் விவேக், யோகி பாபு, கதிர் ஆகியோரும் நடிக்கிறார்கள். இதனால் காமெடிக்கு 100% கேரண்டி உள்ளது. இந்த படத்தை ஏஜிஎஸ் சினிமாஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இதன் மூலம் அசத்தலான ஹிட் பாடல்கள் கன்ஃபார்ம். படத்திற்கு ஆரம்பத்தில் இருந்தே டைட்டில் வைக்காமலேயே விஜய் 63 என்ற தலைப்பிலேயே படம் வளர்ந்து வந்தது. இந்நிலையில் படத்தில் விஜயின் கதாபாத்திர பெயரான மைக்கேல் என்ற பெயரையே படக்குழு படத்தின் தலைப்பாக வைத்திருப்பது தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் கதை பெண்கள் விளையாடும் கால்பந்து போட்டியை மையமாக வைத்து உருவானதாகும். கால்பந்து பயிற்சியாளராக விஜய் நடிக்கிறார். இதற்கு முன்பு பெண்கள் பங்கேற்ற மல்யுத்த போட்டியை தங்கள் படத்திலும், பெண்கள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியை சிவகார்த்திகேயனின் கனா திரைப்படத்தையும் நாம் பார்த்துவிட்டோம். இதனால் விஜயின் இந்த பெண்கள் கால்பந்தாட்ட போட்டி படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்களிடம் இப்பொழுதே உருவாகிவிட்டது. இந்த படத்தை தீபாவளிக்கு விருந்தாக கொண்டு வர படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். தீபாவளிக்கு இன்னும் 8 மாதங்கள் இருப்பதால் இந்த நீண்ட இடைவெளிக்குள் விஜயின் மற்றொரு படத்திரைப்படம் நிச்சயம் வெளியாகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது.